ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அதை கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது என்னென்னா பவித்ராவுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்குது அதை வந்துட்டு இப்போது ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரி அந்த ஒரு டாஸ்க் கண்டு இந்த சீசனில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதான் அழுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசனில் வந்து பிராவோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் நம்மளுக்கு பயங்கர ஷாக் இருந்துச்சு அதை கேட்கும்போது இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி இங்கே பவித்ரா வந்துட்டு சுனிதா சுனிதாக்கிட்டே மன்ஜிதாக்கிட்டேயும் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பயங்கர ஷாக்காக இருக்குது என்னென்னா நான் இந்த கேமில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்து தான் இருக்கேன் பட் எனக்கு வந்துட்டு பாய்ஸ் கூட மிங்கிளாகிறது பிடிக்க மாட்டேது மிங்கிளாகவும் மாட்டுறேன் அது என்னோட மேஜர் ரீசனாக இருக்குமோன்னு தெரியல தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருதோ இந்த நான் ஹார்ட் சீட்டுக்கு போகிறதும் ஓட்ஸ் கம்மியாக வருதோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு நீ அப்போ அதை விட்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னால் அதை விடவும் முடியல மிங்கிளாகவும் முடிய மாட்டுது அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அதை வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் அது சரியாக மாட்டுது அப்படின்றாங்க அப்போ தான் வந்துட்டு அதுலேருந்து நீ வர விரும்பலையே நீ அதுலேருந்து வெளியே வர தானே அப்படின்னா இல்லை என்னால் வர முடியல இத்தனை வயசு ஆகிடுச்சி நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு ஆனாலும் எனக்கு மைண்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கு என்னால் எந்த பாய்ஸுமே வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல சின்ன வயசுலேருந்து நான் வந்து கேள்ள்ஸ் ஸ்கூலில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா காலேஜும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இது தான் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ப முடிய மாட்டது ஆண்களை அப்படின்போது இவங்க இது வரைக்கும் நீ நான் நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஆணை பார்க்கவே இல்லையா நான் பார்க்கவே இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உனக்கு யாரையும் தோணலையா இவங்ககிட்ட பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுவும் எனக்கு தோணலை அப்படின்றாங்க ஸோ அவங்க லைஃப்பில் எதுவும் சம் சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு இதை வந்து அவங்களுடைய அந்த கதையை சொல்லுவாங்க பாருங்கள் அந்த டைம் தான் தெரியுமா அப்படின்ற தெரியல சம் ப்ராப்ளம் போல இருக்குது கொஞ்சம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இனிமேல் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்